ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது உங்கள் டாப் நோட்டிக்ஸ். நான் எனக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் இந்த ஒரு ஸ்க்ராட்சை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ராட்ச்க்கு மினிமம் உங்களால் 4 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 450 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச்க்கு உங்களால் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரூஃபை இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 5 USDT ஏன் பண்ணியிருக்காரு. 5 USDT அப்படின்னா அதோட ஒர்த்து அரௌண்ட் ஒரு 450 ரூபா பக்கம் நமக்கு வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன், அவர் ஏன் பண்ண ப்ரூஃபையும் காமிச்சிடறேன். ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே ஒருத்தர் கிட்டத்தட்ட 2.2 USDT ஈஸியாகவே ஏன் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஜஸ்ட் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில், யாரையும் ரெஃபர் பண்ணாமல், ஜஸ்ட் உங்களோட ஃபோனை வச்சு மட்டும் இந்த ஸ்க்ராட்சை பண்ணுறது மூலிமா ஏன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க? உங்களுடைய பேமெண்ட்டை கிரிப்டோவாக விட்ராவல் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு கிரிப்டோனா என்னென்னே தெரியாது, நான் எப்படி ப்ரோ விட்ராவல் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பேனிக்கலாம் ஆக வேண்டாம். ரொம்ப சிம்பிளாகவே விட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இல்லை சப்ஸ்கிரைப் அதை பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிடுங்க. கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆனால் அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் கூட நோட்டிஃபிகேஷன் தரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, குயிக்காக வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே டு டே பேமெண்ட் ப்ரூஃபில் இருந்து மொத்தம் எந்த ஒரு அப்டேட் இருந்தால் உடனே டெலிகிராம் சேனல் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அது ஒர்க் ஆகல அப்படின்னு டேரக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் ஆப் டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணி டெலிகிராமில் சர்ச் இருக்கும், அதில் போய் நம்மளோட சேனல் நேம் டாப் தமிழ் ட்ரிக்கு சர்ச் பண்ணி நம்மளோட குரூப் வந்துடும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் டேரக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்மளோட யூடியூப் வீடியோஸோட லிங்க்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் நம்மளோட சேனல் நேம் வச்சு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால சொல்றேன். சோ கரெக்ட்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரக்டாக இந்த மாதிரி நம்மளோட பிளாக் கூட்டு வரும். இதில் எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல கிளிக் டு டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க்னு இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. டேரக்டாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஜ் கூட்டு போயிடும். ஓகேவாங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ட்டு, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரி பேஜ் இருக்கும். ஓகேவாங்க? உங்களோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களுக்கு என்ன யூசர் நேம் வைக்கணுமோ அந்த நேம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறது, இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது இன்பாக்ஸ்லேயும் இருக்கலாம், ஸ்பேம் போல்டர்லேயும் இருக்கலாம், ரெண்டுலையுமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க? ரெண்டுலையும் செக் பண்ணிவிட்டு அந்த மெயிலில் உங்களுக்கு வெரிஃபை இமெயில் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். வெரிஃபை மை இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது எல்லோ கலரில், இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஓகேவாங்க? ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கான என்ட்ரி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ளே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் உங்களுக்கு சைன் அப் போனஸாகவே 1000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த காயின்ஸை நீங்கள் யூஎஸ்டியாக ஏன் பண்ணி அந்த யூஎஸ்டியை நம்ம கிரிப்டோவாக விட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் நார்மல் கான்செப்ட். ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவாங்க? ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, பை டிக்கெட் 100 காயின்ஸ் அப்படின்ட்டு, இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ராச் கடை நீங்கள் பை பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்க்ராச் பண்ணுங்க. ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது மூணுன்னா தொடர்ந்து வந்திருக்கோ அதில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி காயின் வந்திருக்கு, அதனால் எனக்கு காயின் கிடச்சிருக்கு. ஓகேவாங்க? இதே இது நமக்கு யூஎஸ்டி 3 வாட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த யூஎஸ்டி நமக்கு 3 வாட்டி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 USDT 1 வாட்டி வந்திருக்கு, 1 USDT 1 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போனா இது வின் கிடையாது. ஒன்று மூணுமே ஒன்றா இருக்கணும், அதாவது 1 USDT இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வின் ஆயிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல 5 USDT இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 இருந்துச்சுன்னா நம்ம வின் ஆயிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்க்ராச் கார்டில் எது மூணுன்னா இருக்கோ அதான் நம்ம வின் பண்ணதாக அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பவர் தான் வின் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம மறுபடி ஸ்க்ராச் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க? இப்போ நான் மறுபடி ஸ்க்ராச் பண்ணுறேன். இப்போவுமே எனக்கு இன்னும் $1.10 வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு $89 ப்ராஃபிட் நம்ம ஜஸ்ட் வித்தின் செகண்டில் ஏன் பண்ணியிருந்திருப்போம். இப்போ மறுபடி பை டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் கொடுக்கலாம். நான் இருக்கிறத ஃபுல்லாகவே வச்சு ஸ்க்ராச் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம லக்குபடி நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போவுமே நமக்கு டாலர் எதுவுமே கிடைக்கல. மறுபடி ஒன்ஸ் ஸ்க்ராச் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த வாட்டியுமே நமக்கு ஜஸ்ட் மிஸ் கிட்டத்தட்ட $25 2 வாட்டி வந்துருச்சு, இன்னும் 1 வாட்டி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருந்துருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்க்ராச் பண்ணலாம். நமக்கு இந்த ஜாக் பாட் என்ட்ரி டிக்கெட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேவாங்க? இந்த ஜாக் பாட் டிக்கெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 2 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாக் பாட் என்ட்ரி டிக்கெட் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம எத்தனை வாட்டி ஸ்பின் பண்ணலாம், இன்னும் 1 வாட்டி தான் ஸ்க்ராச் பண்ண முடியும். ரைட், ஓகே. இதில் நம்ம கிடச்சாதான் உண்டு, இதுலையுமே கிடைக்கல. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் எதுவுமே கிடைக்கல. ஓகேவாங்க? ஓகே ப்ரோ, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமா இந்த ஸ்க்ராச் கார்டுக்கான இந்த காயின்ஸை நீங்கள் ஏன் பண்ணலாம். அந்த காயின்ஸை வச்சு 100 காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 1 வாட்டி ஸ்க்ராச் பண்ண முடியும். அப்படி 1 வாட்டி ஸ்க்ராச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், மினிமம் நம்மளால் 4 ரூபாயிலிருந்து, ஏன்னா 0.5 USD
எலக்ட்ரிசிட்டி கூட எல்லாருக்கும் கிடைக்கும் ஓகேவாங்க. ஸோ மினிமம் நம்ம 4 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிடுவோம் ஓகேவா. 0.5 அப்படின்னா 40 ரூபா வரும், ஆனால் நம்ம 4 ரூபான்னு வச்சுக்கிடுவோம் ஓகேவாங்க. மினிமம் 4 ரூபாயிலிருந்து ஒரு ஸ்கிராச் கார்டுக்கு நம்மளால 850 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவாக $25 ரெண்டு வாட்டி நமக்கு வந்துருந்துச்சு ஓகேவாங்க. சரிட்டு இப்போ இதில் காயின் ஏன் பண்ணி நம்ம அந்த இது மூலியமாக யூஎஸ்டி ஏன் பண்ணிப்போம் ரைட் ஓகே. இப்போ இதில் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் டெய்லி உங்களுக்கு 50 காயின் கொடுக்குறாங்க ஓகேவா. அது போக 10 XP உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த XP வச்சு உங்களோட லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க. சேம் டைம் அவங்க எவ்வளோ ஏன் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 50% கமிஷன் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக கொடுக்குறாங்க ஓகேவா. லெவல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓகேவாங்க. இந்த இடத்துல ஜாக் பாட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 entry ticket வச்சிருக்கேன் ஓகேவாங்க. இந்த டிக்கெட்டை வச்சு நான் எவ்வளோ ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், $2,895 நாம் இதில் ஈஸியாகவே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதில் வின் பண்ணவங்களோட ப்ரூஃப் எல்லாமே மேலே போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் மேனுவலில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்னும் 4 நாள் இருக்குது ஓகேவாங்க. இந்த 4 நாளுக்குள்ளார உங்களால் எவ்வளோ ஜாக்பாட் டிக்கெட்டு வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லக்கியை பேஸ் பண்ணி தான் வின் பண்ணுவாங்க ஓகேவா. சப்போஸ் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படி நம்ம கிவ்வே பண்ணிடலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவாங்க. இப்போ நான் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு USDT டு INR சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு 2,895 USDT ஜாக்பாட் மூலமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்னு பாருங்கள், 2,40,957 ரூபா ஜஸ்ட்டு இதில் ஸ்க்ராச் பண்ணுறது மூலிமா நம்ம ஏன் பண்ணுறோம் ஓகேவா. யாரையும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல, எங்கேயும் டயத்தை நம்ம பெருசாலாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு இந்த 10 ஸ்க்ராச்சையும் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன நமக்கு ஒரு அதிகபட்சமாக 5 நிமிஷம் ஆகுமா, அந்த 5 நிமிஷத்தில் இந்த 2 லட்சம் ரூபா நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா லாபம் தானே. ஸோ நமக்கு 0 investmentல் கிடைக்குது, யாரையும் ரெஃபர் பண்ணாமல் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன பொறுத்தல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனையும் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ரைட் ஓகே. இப்போ நீங்கள் எப்படி விட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைலில் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ USDT ஏன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு காட்டும் ஓகேவா. இதில் மினிமம் 0.5 இருந்தாலும் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.05 இருக்குது ஓகேவாங்க. இந்த இடத்துல வேலெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க ஓகேவாங்க. இதில் நீங்கள் BTC விட்ராவல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ட்ரோன் காயினை விட்ராவல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டாஜ் காயின், இல்லாட்டி PNB, இல்லாட்டி லைட் காயின். இந்த 5 காயின் மூலமாக உங்களால் இதிலிருந்து பேமெண்ட்டை விட்ராவல் பண்ணிக்க முடியும் ஓகேவா. பேமெண்ட்லாம் பக்காவாக ரிசீவ் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிருப்பேன், நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேவா. இதில் நான் ஒன்ஸ் ஏன் பண்ணிவிட்டு என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவாங்க. சரிட்டு இப்போ இதிலிருந்து நான் எப்படி ப்ரோ விட்ராவல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எனித்திங் உங்களுக்கு எந்த காயின் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்தியன் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சன் கிரிப்டோ இருக்குது, இல்லாட்டி காயின் சுவிட்ச் இருக்குது, இல்லை அப்படின்னா ஜியோடாஸ் இருக்குது. 3 வெப்சைட் பற்றி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அந்த 3 வெப்சைட்லையும் நீங்கள் கிரிப்டோவை INR கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சன் கிரிப்டோ வச்சு பண்ணி காமிக்கிறேன் ஓகேவாங்க. இப்போ சன் கிரிப்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரோன் காயின் ஷோ பண்ணுவாங்க ஓகேவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதில் காட்டலை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த இருக்கு பார்த்தீங்களா TRX அப்படின்ட்டு, இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் உங்களுக்கு டெபாசிட்டுன்னு காமிச்சிச்சா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா. இந்த அட்ரஸை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த TRX அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா கேஷ் அவுட் அப்படின்ட்டு இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 24 hoursக்குள்ளார இந்த ட்ரோன் காயினை உங்களுக்கு அதாவது காயின் சுவிச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஓகேவா. அதிலிருந்து நீங்கள் ஈஸியாகவே அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேவாங்க. இவ்வளோ தான், இந்த சிம்பிளாக உங்களால் ஏன் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க எல்லாருமே மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஓன் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருவீங்க நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.